ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கார்த்திகை சிறியிலேருந்து நம்ம வெளியிட்ருக்க ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தேவி சீரியலில் நம்ம அருண் வந்துட்டு ஐஸ்வர்யாவை செம்மையாக வந்து டார்ச்சர் பண்ணி கோவிலில் வந்து நாட்டாருக்காக வந்து பரிகாரம் பண்ண வச்சுருப்பாங்க ஆனால் அந்த பரிகாரம் எல்லாமே வந்து ஐஸ்வர்யா திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் அருண் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பரிகாரத்தை வந்து பண்ண வச்சுருப்பாங்க ஸோ தெய்வம் அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பணும் அவள் எப்படியாச்சும் அவள் திரும்பணும் தெய்வ பக்தியை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அருண் வந்து சாமி வேண்டிப்பாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் அந்த பரிகாரம் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணிடுறாங்க கா அந்த அருணும் பார்த்தீங்கன்னா பண்ண வச்சிடறாரு ஸோ அவங்க பரிகாரம் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த ஒரு மூமெண்ட்டை தான் இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா தீபா அருண் இவங்க எல்லாமே சேர்ந்துருக்க மாதிரியான இந்த பிக்சர்ஸை சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மூணு பேரும் ரொம்ப ஃபனியாக தான் இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னும் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்து நாச்சியார் எப்படியாச்சும் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்யா போட்ட வலி ரம்யா விரிச்ச வலையில் தீபா சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு தான் இப்போ வந்து ஒரு பரிகாரத்தை ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு பரிகாரத்தை தான் தீபா வந்து பண்ண போகிறாங்க ஸோ ஆற்றுல வந்து இறங்கி மிதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்கான பூசார் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அவர் ஃபோன் சொன்னதை கேட்டு தீபாவும் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறாங்க காப்பாற்ற போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்